தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவன் இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்தம் ஒருத்தன் இல்ல சார். என்னையா இது? யாரோ யாரோ ஒருத்தன் பெத்த மகன் இந்த அளவுக்கு யார் யாவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கோயிலுக்கு பண்ற தர்மங்களோ இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால என்னை யாருமே வீட்லயே ஜாஸ்தி கோயிலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான், என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாட கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூடுன்னு கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையே, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறான். தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம்? எல்லா மக்கள் எல்லா ஊரையும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு வரேன். சரி, நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமோ இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் 2005 இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அதை அரசாங்கம் கவனிக்கணும். அரசாங்கம் கவனிக்க தானே இல்ல? அரசாங்கம் என் மேல எத்தனை குற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்க, எவ்வளவு தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, இதுல என் உயிரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான், இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர், 1,00,000 பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு எம்மாதிரி ஏழைங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும். அது வரைக்கும் புரட்சி ஓங்குக. பயமுறுத்தி பாக்குறாங்க, தினந்தோறும் பயமுறுத்தா, தினந்தோறும் பேப்பர்ல சொல்லு, விஜயகாந்த் அப்படி சொல்லு இப்படி சொல்லு, விஜயகாந்த கேவலப்படுத்து, விஜயகாந்த் அசிங்கப்படுத்தணும். உடனே தினந்தோறும் பேட்டி பேப்பர்ல யாரையாவது விட்டு திட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல எனக்கு எத்தனை மனுக்கள் வருது. அப்ப வறுமை எங்க இருக்கு? வறுமை தலைவிரிச்சு ஆடுதையா? வறுமை தலைவிரிச்சு ஆடு. இவங்க அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு சொல்றேன், இந்த இருக்க தாய்மார்கள், என்னுடைய பெண்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், இவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க? ஒரு குண்டு முத்து தங்க நகையாவது இருக்கணுமே ஆசைப்படுவாங்க. ஆனா வாங்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்குங்கிற பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இவங்களுக்கு தவிர கூட்டணி ஆச்சு. என்ன சொல்றாங்களே, உள்ளாட்சி தேர்தலில் இவர் இறங்கிருச்சு முன்ன மாதிரி இல்லைன்னு. நான் இப்பவும் அதே சவால் தான் விடுறேன். எங்க தனித்தனியாக தேர்தலை வந்து நில்லுங்க, நான் சந்திக்கிறேன், உங்களால முடியுதா?